தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி என்பது இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று மக்கள் தேர்ந்தெடுத்து உருவாக்கிய ஆட்சி இது. அது 1.1% தான். அவர் மறைந்ததற்கு பிறகு, அவர் மறைந்த காரணத்தால், ஒரு விபத்தின் காரணத்தால் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் யூபிஎஸ் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இப்போ நடக்கிறது. வெளிப்படையாக சொல்லணும்னா, இது ஏடிஎம்கே ஆட்சி இல்லைங்க, இது பிஜேபி ஆட்சி. இப்போ தமிழ்நாடு நடக்கும் பிஜேபியோட கொள்கை தானே இப்போ நிறைவேறிட்டு இருக்கு. சமஸ்கிருதம், சமஸ்கிருதம், இந்தி எல்லாம் புகுத்திட்டுருக்காங்க இல்லையா? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்து தீர்ப்போங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்களா இல்லையா? தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை, அதனால் மக்கள் அங்கே நடத்திய போராட்டம், 13 பேரை சுட்டு தந்தாங்கள. இதுவரைக்கும் இந்த ஆட்சியை கேட்டுச்சா? நீட்டு தேர்வு என்ன? அந்த நீட்டு தேர்வில் இருக்க குளறுபடிகள் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. நீட் தேர்வினால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அனிதா என்ற ஒரு பெண், அதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு 5-6 பெண்கள் ஒவ்வொரு ஆண்டு 2-3 பேர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போயிட்டு இருக்கிறாங்களே, அந்த கொடுமையில் நடந்துகிட்டு இருக்க. ஆக இதெல்லாம் தட்டி கேட்கிற ஆட்சி இன்றைக்கு இருக்கா? இல்லை. விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. வரும், ஒரு திரைப்படத்தில் தான் வசனம் உண்டு, வரும் ஆனால் வராது. அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ வரும்னு தெரியல. ஆனால் அதற்கு முன்னாடி 2 இடைத்தேர்தல் வந்தாச்சு. விக்கிரவாண்டியில் திமுக சார்பில் போட்டி எடுக்கிறோம். நம்முடைய கூட்டணி கட்சி நாங்குநேரியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் களத்திலே நிற்கிறோம். ஆக இந்த 2 தேர்தல்களில் நம்முடைய பணி சிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்னும் சிறப்பாக பணியாற்ற வந்து இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் அதில் பொறுப்பேற்று பணியாற்ற இருக்கிறீர்கள், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதற்கிடையில் ராதாபுரம் தொகுதி, அங்கு வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. அது 2016 ஆண்டு நடைபெற்ற தேர்தல். 2016 நடைபெற்ற நேரத்தில் 49 வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அப்பாவு வெற்றி வாய்ப்பு இழந்தார், அதிமுக வெற்றி பெற்றதுன்னு டிக்ளேர் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் உட்கார்ந்துருந்தார் சட்டமன்றத்தில். இன்பதுரை, இப்போ துன்பதுரையாக மாறிட்டார். இப்போ ஆனால் நம்முடைய அப்பா அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நீதிமன்றத்தை நாடி வாதாடி போராடி வழக்கு போட்டு அதை மீண்டும் என்ன வேண்டும் என்று உத்தரவிட்டுச்சு. 5-6 நாட்களுக்கு முன்பு உத்தரவு வந்தாச்சு. தபால் ஓட்டுகள், அதில் தில்லுமுள்ளு நடந்திருக்கு. வேட்பாளராகின்ற அப்பாவர்களையே ஏறக்குறைய ஒரு 17 சுற்று வரைக்கும் 2,000 ஓட்டு 3,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் அப்பாவர்கள் முன்னணியில் இருக்கிறார். கடைசி ஒரு 3 ரவுண்டு, 18, 19, 20 என்று 3 ரவுண்டு இருக்குது. 19, 20, 21 3 ரவுண்டு இருக்குது. அந்த 3 ரவுண்டு எண்ணுகிற நேரத்தில், தபால் ஓட்டு எண்ணுகிற நேரத்தில், கடைசியாக தபால் ஓட்டுகள் எண்ணுகிற நேரத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி, ஒரு அராஜகத்தில் ஏற்படுத்தி, அங்கிருந்த திமுக ஏஜென்ட்டுகளை எல்லாம் அடித்து விரட்டிட்டு, வேட்பாளராக இருக்கக்கூடிய அப்பாவர்களை குண்டுகட்டாக தூக்கி கொண்டு வந்து வெளியில் போட்டு, அவர்களாகவே ஒரு கணக்கு போட்டு ஒரு எண்ணி முடித்து, அதிமுக வெற்றி பெற்றதாக 49 வாக்கு வித்தியாசத்தில் தபால் ஓட்டில் வெற்றி பெற்றார் என்று ஒரு தீர்ப்பை வெளியிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் வெளியில் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியில் அப்பா அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, டிக்ளேர் பண்ணக்கூடாது, ரீகவுண்ட் பண்ணணும், மறு வாக்கு எண்ணிக்கை நடக்கணும், அப்பவே தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த செய்தி சென்னையில் இருக்கக்கூடிய எனக்கு கிடைக்கிறது.
நானும் நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் அன்றைக்கு தேர்தல் அதிகாரியாக ராஜேஷ் லகானி அவர்கள். ஆக தேர்தல் அதிகாரி அவர் தான். அவரை போய் நான் நேரடியாகவே கோட்டைகளை போய் சந்திச்சு, ராதாபுரத்தில் மட்டும் இல்லை திண்டிவனத்திலையும் அதே நிலை தான். இப்படி ஒரு 10-15 இடங்களில் வேண்டுமென்றே நான் வெற்றி பெறக்கூடிய இடங்களை எல்லாம் அப்படியே திருப்பி போட்டு தோற்றதாக கணக்கு காட்டணும், வாக்கு எண்ணிக்கையை வெளியிடக்கூடாது என்று அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் போய் தகராறு செஞ்ச காரணத்தில் தான் திண்டிவனம் பிழைச்சது. நான் போய் தேர்தல் கமிஷனில் முறையிட்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் ராதாபுரத்தில் அவர்கள் அதை நியாயம் வழங்கலை. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், முறையாக தேர்தல் நடந்திருந்தால் இந்நேரம் நாம் தான் ஆட்சியில் இருந்திருப்போம். ஆக நாம் எத்தனை ஒரு 1% வித்தியாசத்தில் தானே திமுக ஆட்சிக்கு வர முடியாமல் போச்சு. இன்னும் ஒரு 10-12 இடத்துல நம்ம வெற்றி பெற்றிருந்தால் திமுக தான் ஆட்சி. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைச்ச மாதிரியே வாழ்த்து செய்தி அமைச்சாச்சு. ஆக பிரதமரே வாழ்த்து செய்தி அமைச்சிட்டாருன்னா அதிகாரிகள் என்ன செய்வாங்க? ஆக தில்லுமுள்ள நடத்தி 49 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றதை 49 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றதாக அறிவித்து எம்எல்ஏவாக 2.5 வருஷம் பணியாற்றிட்டு இருக்கிறார் அதிமுக எம்எல்ஏவாக. ஆனால் என்னாச்சு, 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சு, நேற்றைக்கு எண்ணி இருக்கிறாங்க. என்ன தொடங்க என்ன உத்தரவு போட்ட உடனே இன்பதர் என்ன செஞ்சுருக்கணும், அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய என்ன செஞ்சுருக்கணும், நான் சந்திக்கிறேன், நீதிமன்ற தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன் என்று தானே வந்திருக்கணும். ஆக இது எண்ணக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்துக்கு போனது யாரு? எங்கள் அப்பன் குதிருக்குள்ளே இல்லை என்பதை அவர் சொல்லிட்டாரா இல்லையா? ஆக தவறு நடந்திருக்கிறது, அது வெளியில் வந்துடும். வந்துட்டால் நாம் எம்எல்ஏ இல்லை, அப்பாவு எம்எல்ஏ. அதற்காக உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை கேட்டார். உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? தடையெல்லாம் கொடுக்க முடியாது, அவசர வழக்காக எடுத்துக்குங்க, முடியாது. எப்போ முறைப்படி லிஸ்ட்டில் வருதோ அந்த சீரியலில் அப்படி தான் எடுத்துப்போம் என்று அறிவிச்சுட்டாங்க. நேற்றைக்கு என்ன தொடங்கியாச்சு, தொடங்கின உடனே மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் என்ன தொடங்கிட்டாங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க மறுபடியும் அப்பீல் பண்ணியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பார்த்துச்சுன்னா, நான் நிறுத்த முடியாது, ஓட்டு எண்ணுவாங்க. ஓட்டு எண்ணாலும் தேர்தல் முடிவை, அந்த ஓட்டு எண்ணிக்கையினுடைய முடிவை இப்போ அறிவிக்க மாட்டோம், அதை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஓட்டு எண்ணி முடிச்சுட்டாங்க, எண்ணி முடிச்சாச்சு. என்ன நிலவரம்னு உங்களுக்கு தெரியும், கோர்ட்டு தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. இல்லைன்னா இப்போ நான் சொல்லிட்டு போயிடுவோம், உங்கள்கிட்ட எனக்கு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் கண்டெம்ட் வந்துடும், அதனால் சொல்ல வேணா. நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா, நாம தான் வெற்றி, அப்பாவை ஜெயிச்சுட்டாருன்னு தொடர்ந்து எல்லாம் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை யாராவது மறுக்கிறாங்களா? நான் மறுக்கலை. நம்ம வேட்பாளர் உள்ளே இருந்திருக்கிறாரு ஓட்டுன்றப்போ, நேற்றுக்கு நம்ம சீஃப் ஏஜெண்ட்டு வழக்கறிஞர்லாம் உள்ளே இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம இடத்துல சொல்லாமல் இருப்பாங்களா? நினச்சி பாருங்க, சொல்லாமல் இருப்பாங்களா? ஆனால் சொல்லக்கூடாது இப்போ. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், 21ஆம் தேதி விக்கிரவாண்டியும் நாங்குநேரியும் தேர்தல் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வர்றப்போ 2 தொகுதிகளில் ராதாபுரமும் சேர்த்து 3 எம்எல்ஏக்களை நாம் வெற்றி பெற்றிருக்கிற செய்தி வரத்தான் போகும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்திருக்கிற நேரத்தில் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி என்பது இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று மக்கள் தேர்ந்தெடுத்து உருவாக்கிய ஆட்சி இது. அது 1.1% தான். அவர் மறைந்ததற்கு பிறகு, அவர் மறைந்த காரணத்தால், ஒரு விபத்தின் காரணத்தால் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்தார், அதுக்கப்புறம் இபிஎஸ் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கார். அதுதான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல. நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் விபிஎஸ் கிடையாது. ஆகவே அடுத்த வரை இருக்கக்கூடிய தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக அமையப் போகிறது. இப்போ நடக்கிறது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இது ஏடிஎம்கே ஆட்சி இல்லைங்க, இது பிஜேபி ஆட்சி இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா பிஜேபியுடைய கொள்கை தானே இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. சமஸ்கிருதம் வந்து சமஸ்கிருதம் இந்தி எல்லாம் புகுத்திட்டு இருக்காங்களே இல்லையா? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்து தீர்ப்புங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்களா இல்லையா? தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை, அதனால் மக்கள் அங்கே நடத்திய போராட்டம், 13 பேரை சுட்டு தள்ளாங்களே, இது வரைக்கும் இந்த ஆட்சியை கேட்டுச்சா? நீட்டு தேர்வு என்ன? அந்த நீட்டு தேர்வில் இருக்க குளறுபடிகள் எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. நீட் தேர்வினால தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அனிதா என்கிற ஒரு பெண், அதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு 5-6 பெண்கள் ஒவ்வொரு ஆண்டு 2-3 பேர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போயிட்டு இருக்கிறாங்களே, அந்த கொடுமையில நடந்துகிட்டு இருக்க. ஆக இதெல்லாம் தட்டி கேட்கிற ஆட்சி இன்றைக்கு இருக்கா? இல்லை, அடிபணிந்து காலில் விழுந்து ஒரு அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. அதனால தான் இப்போ நடக்கிற ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியும் அல்ல, ஜெயலலிதா ஆட்சியும் அல்ல, எடப்பாடி ஆட்சி தான். ஆக எடப்பாடி ஆட்சி கூட சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நடக்கிற ஆட்சி அதிமுக ஆட்சி அல்ல, பிஜேபி ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆகவே நான் உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் தி மீட்டிங்.